இரண்டு பொறுமை, மூன்று ஊக்கம், நான்கு நம்பகத்தன்மை, ஐந்து முன்மாதிரியாக இருத்தல், ஆறு காது கொடுத்து கேட்கும் திறன், ஏழு தன் குழந்தையின் நிகழ்வுகளில் பங்கேற்பு செய்வது, எட்டு ஒழுக்கம். இந்த எட்டு சிறப்பு கூறுகளும் ஒரு தந்தைக்கு இருக்க வேண்டும் என்று செய்தி இருந்தது. அதை அப்படியே நான் தந்தை பெரியாரோடு ஒப்பிட்டு பார்த்தேன். ஏன் பெரியாருக்கு தந்தை என்ற ஒரு அடைமொழி மக்கள் வழங்கினார்கள் என்பதை நான் சிந்தித்து பார்க்கிற பொழுது, இந்த சிறப்பு கூறுகள் எல்லாம் அவரிடம் இருந்ததால் அவர் தந்தை பெரியார் என்று அழைக்கப்பட்டார். அன்பு உலக சங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பாரதி மோகனின் அன்பு வணக்கம். இதோ தலைப்புக்குள் செல்கிறேன். சிந்தனை என்பது செழுமையில் பிறப்பதில்லை, வாழ்வு சிறுமையுறும் காலத்தில் சீர்படுத்த எழும் நிலை. மனது என்பது மகிழ்ந்து கழிப்பதற்கு மட்டுமில்லை, நல் மாற்றத்தை காலத்தில் மண்ணில் தரும் நிலை. நாடு நல்லோர் நிறைந்த நன்னிலமாய் இருந்தது. இக்கூடு பூக்கள் கூடி மலரும் தேன் வளமாய் சிறந்திருந்தது. மக்கள் பொருள் மதி மாண்புடையராய் இருந்தார். சொல் பாக்கள் பாடி பாவலரும் மன்னரும் மகிழ்ந்திருந்தார். ஏய்க்கும் கூட்டம் ஏய்க்கும் கூட்டம் எங்கிருந்தோ வந்தது. அதற்கு வாய்த்த கோட்டம் மேய்ந்து கொள்ள திறந்தது. குறுஞ்சுழிய மூளையர் கும்பலாய் சூழ்ந்தார். அவரால் அரும்பிரவி மாந்தர் எல்லாம் அலைகழிப்பில் வாழ்ந்தார். கொடுமைகள் மண்ணில் குடிவழியில் புகுந்தது. மதி மடமைகள் அதில் மாண்டு கெட்டு வளர்ந்தது. நல்லோரை வந்தவனோ நால்வராய் விரித்தான். அதில் முள்ளுரை எழுதி முடிவுறாமல் விரித்தான். மானுடம் மதியிழந்து மயங்கி கிடந்தது. அன்று மட்டி போற மின்னல்களுக்கு மின்னூட்டம் நடந்தது. காலம் காலமாய் கருமை பால் கயமையில் சுரந்தது. அதை கண்மூடிக்கொண்டே மக்கள் காதுகளில் ஊற்றிக்கொண்டது. அடிமை செய்த ஆடவர் அறிவிலியானார். நற்குடுமை கொண்ட கொடையரும் நெறியிழக்கலானார். பெண்டிரெல்லாம் பிறகோளத்தின் பண்டமானார். அன்று பண்டிதர் பலரெல்லாம் பாடாத தெண்டமானார். சாமி சிலைக்கு சந்தனத்தில் தேன்பாலில் நீராட்டல், சாமி சிலைக்கு சந்தனத்தில் தேன்பாலில் நீராட்டல். இப்பூமி மனிதருக்கு பொழுதெல்லாம் பெரும்பசி வாட்டல். வீதிகளில் சமூக நீதி விளையாட்டில் கூட இல்லை, வீதிகளில் சமூக நீதி விளையாட்டுகளில் கூட இல்லை. வன் சேதிகளில் சிந்தனைகளில் சிறுமைப்படுத்தியது அத்தொல்லை. ஈரோட்டில் முளைத்த இறை பொருள் ஒன்று வந்தது. அது பேரேட்டில் பரம்பொருளுக்கே புனரமைப்பு தந்தது. மாநாட்டில் எல்லாம் மதியோரை அழைத்தது. பின் நாநாட்டில் விதியரை நாதி காக்க எழுந்தது. பெண்ணடிமை மண்ணடிமை பெயரடிமையை தகர்த்தார். மாண்புடைமை கேண்மையுடைமையை மனிதர்க்கு வார்த்தார். பகுத்தறிவு சிந்தனைகளை பண்படுத்தி கொடுத்தார். சீர்தொகுப்பு நெறி தேவைகளில் நூலாக்கி விடுத்தார். உலக நாடுகள் அறிவியலில் ஆளுமை செய்கின்றன. உலக நாடுகள் அறிவியலில் ஆளுமை செய்கின்றன. நமக்கு உரிய நாடு மட்டும் ஏன் உட்பூசல்களில் ஆளுமை செய்கிறது? கணினிகள் கணிதம் போடும் காலம் இதுதானே? இங்கு பிணி வேதமை இன்றும் போற்றப்படுதல் தான் ஏனோ? நன்றி, வணக்கம்.